தமிழ் சினிமாவின் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடிகர் மாதவன் நடிப்பில் வெளியான இறுதிச் சுற்று திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர்தான் நடிகர் ரித்திகா சிங். இந்த திரைப்படம் குத்துச்சண்டையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சினிமாவில் அறிமுகமான ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையாக கூடுதல் கவனம் பெற்றார் நடிகை ரித்திகா. ரித்திகா சிங் நிஜத்திலேயே குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். இவர் தன்னுடைய முதல் படத்திலேயே மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் ரித்திகா. ஆனால் அந்த படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் தத்ரூபமாக காட்சியும் அளித்தன. இந்த படத்திற்காக இவர் தேசிய விருதும் பெற்றார். ஸ்பெஷல் ஜூரி பிரிவில் அவருக்கு விருதும் வழங்கப்பட்டது. ஹிந்தியில் 2002 வெளியான டார்சான் கி பேட்டி என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் ரித்திகா. இவர் 2009 ஆசிய உள்ளரங்கு போட்டியில் 52 எடை பிரிவில் குத்துச்சண்டை வீராங்கனையாக அறிமுகமானார். பின்னர் இவர் சூப்பர் ஃபைலட் லீக் போட்டியில் பங்கேற்றும் உள்ளார். 2013 இவர் நடித்த சூப்பர் சண்டை லீகிற்கான ஒரு விளம்பரத்தை பார்த்த இயக்குனர் சுதா கொங்காரா இவரை இறுதிச் சுற்று படத்தில் நடிக்க வைத்தார். இவரின் நடிப்பிற்காக 63 தேசிய திரைப்பட விருதுகளில் இவர் பெயர் இடம்பெற்றது. பின்னர் இவர் ஆண்டவன் கட்டளை, சிவலிங்கா போன்ற சில படங்களில் நடித்தார். பின்னர் அசோக் செல்வனுக்கு ஜோடியாக ஓமை கடவுளை படத்தில் நடித்தார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. இதனை அடுத்து சமூக வலைத்தளங்களில் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் ரசிகர்களால் வைரலாக்கப்பட்டன. அதே போல இவர் வெளியிட்டுள்ள ஒர்க் அவுட் வீடியோ சில ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துள்ளது. ஜிம் ஃப்ரீக்கான இவர் அடிக்கடி ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் புகைப்படங்களையும் அவ்வப்போது பகிர்ந்து வருகிறார். திறமையான வேடங்களை ஏற்று நடிக்கும் இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் அமையவில்லை. இதனால் கிளாமர் ஃபோட்டோ ஷூட்டுகளை நடத்தி அந்த புகைப்படங்களையும் வெளியிட்டு வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் ரித்திகா. இவர் உடல் எடை எக்கச்சக்கமாக தற்போது எகிரிக்கொண்டே போகிறது. அந்த வகையில் லேட்டஸ்டாக இவர் வெளியிட்டுள்ள புகைப்படம் ஆளே அடையாளம் தெரியாத வகையில் இருப்பதாக பலரும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் கொஞ்சம் சற்று இவர் உடல் எடை போட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.